அம்ரீஷ் வந்து எனக்கு இப்போ இந்த ஆடியோ பார்க்கும்போது தான் இது இந்த படம்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியுது. இல்லைனாக்கா ஷூட் பண்ணும்போது எனக்கு க்ளோஸ் வச்சாக்கா அதை நான் நடிச்சுவேன், அப்புறம் அவனுக்கு தனியாக என்னோடய சஜஷன் வந்து க்ளோஸ் வைப்பாங்க, நான் டைலாக் பேசிட்டு இருப்பேன், என்னடா அவன் டைலாக் வந்து பேசுவேன், பேசிட்டாங்க அப்படின்வான், எங்கடா பேசுனேன் அப்படின்னாக்கா பார்த்தாக்கா கண்ணிலே பேசியிருப்பான். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு சின்ன வயசு தனுஷ் வந்து நம்மளுக்கு அம்ரீஷ் கிடச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான், ரொம்ப கடினமாக உழைப்பான். அவனுடைய கஷ்டம் வந்து இந்த படத்தில் படம் பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள் அம்ரீஷ். பேர் சாய் ஸ்ரீ பிரபாகரன். கலைத்துறைக்கு இது என் முதல் படம் ஆஸ் அ லீட் ரோல். ரங்கோலி எனக்கு லீட் ரோலாக ஒரு அறிமுகம் கொடுத்த படம். இயக்குனர் வாலி மோகன்தாஸ் எல்லாரும் எங்கிருக்கீங்கன்னு தெரியல. நன்றி சார். ஃப்ரெஷ் ஃபேஸ் மார்க்கெட் வேல்யூ இல்லாதவங்களெல்லாம் இந்த காலத்தில் அப்படி ஈஸியாக படம் பண்ண முடியாது, அதுவும் லீட் ரோலில். ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி பிக் திங். டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஒன் ஸ்கில் அண்ட் புட் தம் இன் அ பிளேஸ் இஸ் சம்திங் நாட் எவ்ரி ஒன் வில் பி ஏபிள் டு டூ தீஸ் டேஸ். தேங்க்யூ வாலி சார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணையும் ஃபன் பண்ணலாம்னு நினச்ச ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. அது தவிர்த்து என்ன அழகாக கொஞ்சம் படத்தில் அம்மாவை காமிச்ச டெக்னிக்கல் ஃப்ரேமிங் அண்ட் லாட் ஆஃப் work with Marudhanayagam sir, cinematographer. Thank you. Editor, எனக்கு டெக்னிக்கலாக எடிட்டிங் பற்றி தெரியாது, மன்னிச்சிருங்க, பட் உங்கள் வாக் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தது. அண்ட் மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய காளியம்மா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் சார் பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. நிறைய பேசணும்னு வந்திருந்தேன், எல்லாமே மறந்து போச்சு. இந்த ஒரு துறை மட்டும் சார் யாருமே செல்ஃபா டெவலப் ஆகி செல்ஃபா வர முடியும்ன்ற மாதிரி இல்ல. ரொம்ப பேரோட ஒத்துழைப்பு இருந்தா தான் ஒரு சினிமான்றது எடுக்க முடியும். அதோட இன்புட், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், என்டியூரன்ஸ், இது இல்லாம ஒரு சினிமா இன்னைக்கு காலத்துல கண்டிப்பா கஷ்டம். ஸோ டு ஆல் தோஸ் ஹேவ் டன் ரியலி அ குட் தேர் ஓன் கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் மூவி, ரொம்ப ரொம்ப நன்றி. முருகதாஸ் சார், நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட், உங்களோட நான் நடிச்சிருக்கேன் லீட் ரோலா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வைக்கிறப்போ நான் நீங்க அத ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் எப்படி எமோட் பண்ணுவாங்கன்றத நான் நேர பார்த்தேன். ரொம்ப ஐயோ இவரோட போய் சான்ஸ் கொடுத்துட்டாங்களே என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் நடிச்சிருந்தேன். விஜய் சார், ஏஎல் விஜய் சார், தேங்க்யூ சோ மச். அப்பா உங்களுக்கும் தேங்க்யூ. ஏஎல் அழகப்பன் சார், உங்க குழந்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சதீஷர் உங்களை பத்தி சொல்லணும், ப்ரொடியூசரா இல்லாம ஒரு அவைஷன் மீல வர கமல்ஹாசன் மாதிரி தன் குழந்தைய அடிக்கடி வந்து செட்ல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாரு. நான் நிறைய அவங்க அம்மா விட இவங்க அப்பாவை தான் பாத்திருக்கேன் செட்ல. அண்ட் இவங்க எல்லா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுமே ஒரு ஒரு நாள் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த குழந்தை எப்படி பண்றாருன்றத. இந்த குழந்தையோட ஃபியூச்சரை ரொம்ப அழகா கேர்ஃபுல்லா நுனிச்சு பாத்துட்டு இருந்தாங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ். ஒரு டைரக்டர் ஷோல கூப்பிட்டுருந்தாங்க, அங்கேயே பார்த்தா ஒரு பஸ் ஃபுல்லா ஆளுங்க வந்து இந்த காலத்துல ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றது இந்த ஃபேமிலி பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்.